ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிம்பிள்ஸ்க்காக வீட்லேயே நேச்சுரலாக எப்படி ரெமெடி பண்ணி அதை எப்படி பர்மனெண்ட்டாக வராமல் பார்த்துக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிம்பிள் வர்றதை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பிம்பிளுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற மார்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து பிக்மெண்டேஷனு, பிளாக் ஸ்பாட்ஸ், இதெல்லாமும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இது 100% ஃபுல்லி ஆர்கானிக். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி கார்டன் இது. இங்கே நாங்கள் குப்பை மேனி, மின்ட்டு, மாங்காய் செடி அதெல்லாம் வச்சுருக்கோம். புளிச்சக்கீரை இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இங்கேருந்தே நான் குப்பை மேனி எடுத்துக்கிட்டேன். நான் இதை ஃபேஸில் போட ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கேலை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இதோட லீஃப் இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபேன் மாதிரி. இதை எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறமா நீம் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரு ஒரு கையளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த குட்டி கார்டன் ஏரியாலேயே இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கோம். சரி, அங்கேயே நீ அரைச்சி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறேன். நீம் அரைக்கணுன்றதுக்காக நான் இந்த அம்மிலேயே அரைச்சிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு டைம் இந்த மாதிரி ஆசை வரும் நமக்கு அரைக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நான் உங்களுக்கும் காமிக்கலாமேன்னு இங்கேயே அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக டர்மரிக் எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 1 இன்ச் அளவுக்கு எடுத்து அது அரைச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு வந்து குப்பை மேனி வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பருக்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீம் பற்றி சொல்லவே வேண்டாம். நம்ம ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சி அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடும். மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸை நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அன்வான்ட் ஏர்ஸ் கூட இது ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போது நான் 2 டேபிள்ஸ்பூன் கோக்கனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோக்கனட் ஆயிலில் இப்போ நம்ம இந்த பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் இறங்கிடும். ஸோ இது பேக் மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு பிம்பிள் ஆயிலாக நல்லா ஒர்க் ஆகும். நம்ம ஃபேஸில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு ஃபேஸு. இதை நம்ம அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். பிம்பிள் நிறைய இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படியே ஸ்மர்ச் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. பிம்பிள் இல்லாத இடத்துலையும் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிம்பிள் நிறைய இருக்குன்னா கையில் எடுத்து வைங்க அந்த ஆயிலை, அந்த பேஸ்ட்டோடு எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ் நம்ம டைம் கொடுத்துருக்கறதால அது நல்லா ஊறிடும் உள்ள. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 4 டேஸ் அப்படி வரும். அந்த ஆயிலில் இருக்க கசப்பு நம்ம ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத குட்டி குட்டி பூச்சிங்க, பிளாக் ஸ்பாட்ஸு, பிம்பிள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும் ஃபேஸ்லேருந்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கிற பிம்பிள்ஸ் கண்டிப்பாக போயிடும். இதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வந்து ரெகுலராக ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் அப்படி போட்டுகிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும். பிம்பிள் நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, 2 டேஸ் ஒன்ஸ் அந்த பிம்பிள் மேலே வச்சுட்டே வாங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே பார்க்குறேன். பாய்.